நியூஸ் ஹவர் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை நடுநிலை கண்ணோட்டமாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினமும் செய்திகளின் பார்வையை விமர்சன கண்ணோட்டத்தில் தருவதற்கு எங்களோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக அரசியல் களம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட செய்திகளை தாங்கியதாக வந்திருக்கின்றன இன்றைய நாளேடுகள். குறிப்பாக தமிழ் சிங்கள ஆங்கில அனைத்து பத்திரிகைகளிலும் ஜனாதிபதி தேர்தல் குறித்தான பல்வேறுபட்ட விடயங்கள் பதிவாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஜனாதிபதி மைத்ரிக்கு 19 மூலம் பெரும் அநீதி என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் பதிவாகியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனிடம் தினக்குரல் பத்திரிகையில் பதிவாக இருக்கின்ற செய்திகளாக ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நவம்பர் மாதம் 15 டிசம்பர் 7 திகதிக்குள் நடத்தப்பட வேண்டும் எனில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியும் என கூறுகின்றனர் என்ற ஒரு தகவல் பதிவாகி இருக்கின்றது. அதே நேரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கின்ற முக்கியமான கருத்துக்களும் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாகி இருக்கின்றன. உலகம் அழிந்தால் மாத்திரமே இந்த ஜனாதிபதி தேர்தலை இந்த திகதிக்குள் நடத்தாமல் இருக்க முடியும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் அவதானத்துக்குரிய விடயங்களாக மாறியிருக்கின்றன. அதனிடம் தினகரன் பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் திட்டமிட்ட தினத்தில் ஜனாதிபதி தேர்தல் தேர்தல் செலவினங்களை நெறிப்படுத்த பிரசார நிதி சட்டம் என்பதாக மஹிந்த தேசப்பிரியா அவர்களை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. வாக்குச்சீட்டில் நோட்டா அறிமுகம் என்ற ஒரு செய்தியும் பதிவாக இருக்கின்றது. பதில் வேட்பாளர்கள் களமிறங்குவது தவறு. அதே நேரம் தனிநபர் பெயரில் பொதுக்கட்டம் வேண்டாம் என்பதாகவும் உபதலைவிடப்பட்ட செய்திகளாக தினகரன் பத்திரிகையில் அந்த செய்திகள் பதிவாகியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருவர் சேர்ந்து தீர்மானிக்கும் வேட்பாளரை சுதந்திர கட்சி ஏற்க தயாரில்லை என்பதாக தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்களை மேற்கோள் காட்டி தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி பதிவாகியிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது அதனோடு தொடர்பட்ட பல செய்திகள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் பதிவாகியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டிசம்பர் மாதம் 7 திகதி ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்பதாக அந்த செய்தி பதிவாகிறது. பதிலாளர் வேட்பாளர்களுக்கு இடமில்லை என்கின்றார் மஹிந்த தேசப்பிரிய என்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனக்கு முதுகெலும்பு இருக்கிறது, பதவிக்காலம் முடிந்ததும் வீடு செல்வோம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தும் பதிவாக இருக்கின்றது. நிரந்தரமாக தங்குவதற்கு வரவில்லை, கர்தினாலுக்கு ஜனாதிபதி பதிலடி என்பதாக உபதலிப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி பதிவாகியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரே வேட்பாளர் என்பதாக இன்னும் ஒரு செய்தி பதிவாகிறது. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே தீர்மானிக்கப்பட்ட விடயம் என்கின்றார் ஜிஎல் பீரிஸ் என்பதாக உபதலிப்பிடப்பட்ட செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. அதே நேரம் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன என்ற கதையாடல் இருந்த நிலையில் அமெரிக்க பிரஜா உரிமையை கைவிட்டவர்களின் முதல் காலாண்டு பட்டியலில் கோத்தாவின் பெயர் இல்லை என்பதாக ஒரு செய்தியும் பதிவாக இருக்கின்றது. ஆகவே அவர் அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியுமா என்பதும் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக வந்திருக்கின்றது. அதே நேரம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஒரு கருத்தும் பதிவாகி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவேன் என்று நான் சொல்லவில்லையே என்ற ஒரு கோணத்தில் அவருடைய ஒரு கருத்தும் பதிவாக இருந்ததை நாங்கள் உட்பக்கத்தில் காணக்கூடியதாக இருந்தது இன்றைய தமிழ் பத்திரிகைகளில். அதனிடம் திவேன பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற கேள்வியும் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது. சஜித் ஜனாதிபதி அபேட்சகரன்னை யோஜனாவாக் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி பதிவாகியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய திவேன பத்திரிகையில். அதனிடம் அபேட்சகையாகின நில தீரணைய என்பதாக அந்த உபதலைப்பிடப்பட்ட செய்தி நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய திவேன பத்திரிகையில். ஜனாதிபதி வர்ணைய கெசட்டுவ செப்டம்பர் 20 அக்டோபர் 10 என்பதாக மஹிந்த தேசப்பிரியா அவர்களை மேற்கோள் காட்டி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியா அவர்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. அதே நேரம் லங்காதீவு பத்திரிகையிலும் கூட ஒரு செய்தி பதிவாகிறது. மத்தும பண்டார கபீர் அஜித் பெரேரா மந்திரி ரெஸ்வீமிதி சஜித் இல்லதி ஏஜாபிய ஜனாதிபதி அபேட்சக்கையா புலுல் சந்தான சம்முத்தியக்கின் என்பதாக தலைப்பிடப்பட்டதாக அந்த லங்காதீவு பத்திரிகையின் செய்தி பதிவாக இருக்கின்றது. இப்படியாக
பிட்டகொந்த நெத்தை மட்ட சோதனா கரண்ணே தேசபாலன நியாயபத்திர அத்தே தபாகனை ஐ என்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து பதிவாக இருக்கின்றது. இகவே ஒட்டுமொத்தமாக இனி வரும் நாட்களில் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான கதையாடல்கள் தான் பத்திரிகைகளிலும் பிரதான இடம் பிடிக்கும். ஆகவே அது சம்பந்தமான விரிவான தகவல்களை நாங்கள் பார்க்கலாம். சட்டப்படி ஜனாதிபதி தேர்தலை இந்த ஆண்டு இறுதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது சட்டப்படியான ஒரு தேவையாக இருக்கின்றது. இந்த ஜனாதிபதியின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டில் முடிவடைவதற்கு முன்னர் நடத்த வேண்டியிருக்கின்றது. எனவே அது தொடர்பான பேச்சுக்கள் இப்பொழுது அரசியல் அரங்கில் மிகவும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் பத்திரிகைகளில் செய்திகள் வாயிலாகவும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய ஆங்கில பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டாலும் கூட இது தொடர்பான தகவல்கள் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், டெய்லி மிரர் பத்திரிகை தன்னுடைய சிறப்பு தலைப்புக்குரிய பகுதியில் ரினவுன்சியேஷன் ஆஃப் யூஎஸ் சிட்டிசன்ஷிப், கோட்டா நோட் இன் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் லிஸ்ட் எண்டிங் March 31st, பேப்பர்ஸ் சப்மிட்டட் ஆன் April 17 என்று தலையிடப்பட்டிருக்கின்றது. அதாவது அமெரிக்க பிரஜா உரிமையை கைவிட்டவர்கள், அமெரிக்க பிரஜா உரிமையிலிருந்து நீங்கி கொண்டவர்கள் தொடர்பான கடைசி அறிக்கை March 31st, அதாவது இந்த வருடத்தின் முதலாவது காலாண்டுக்கான அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அதில் கோத்தாபய ராஜபக்சவின் பெயர் இல்லை. 17ஆம் தேதி, April 17th தான் அவர் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கின்றார் என்று அவர் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. பிரசிடென்ஷியல் போல் பிட்வீன் November 15th and December 7th சேஸ் ஈசி என்ற தலைப்பில் தேர்தல் ஆணையாளரின் புகைப்படத்தோடு இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் November 15th December 7th இடையில் நடைபெறும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் யூஎன்பி வில் பிக் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் சூன் ரணில் என்ற தலைப்பில் ஐக்கிய தேசிய கட்சி அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை விரைவில் தெரிவு செய்யும் என்று ரணில் விக்ரமசிங்கவை மேற்கோள் காட்டி அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஜேவிபியை மேற்கோள் காட்டியும் அது தொடர்பான ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. பிரசிடென்ஷியல் டெனுவர் ஃபியூட்டைல் டு சீக் எஸ்சி ஒப்பீனியன் எகெயின், இந்த ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து மீண்டும் உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கோருவது ஒரு வீணான செயலாக அமையும் என்று ஜேவிபி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இங்கே தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலோன் டுடே பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும் கூட, சிலோன் டுடே பத்திரிகையில் டிராஃப்ட் பில் சப்மிட்டட் டு ஏஜி, தேர்தல் தொடர்பான ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஒரு சட்ட வரைவு, நகல் வரைவு இப்பொழுது சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையாளரை மேற்கோள் காட்டி தரப்பட்டிருக்கின்றது. அது என்ன சட்ட வரைவு என்பது குறித்து நாம் விரிவாக பேசும் பொழுது உங்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற கருத்து, ஐ ஹேவ் அ குட் பேக் போன் பிரசிடென்ட் என்ற தலைப்பில் எனக்கு நல்ல சிறந்த முதுகெலும்பு இருக்கின்றது என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும் கூட, ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திக்கு மேலாக சிறப்பு தலைப்புக்குரிய பகுதியில் சஜித் பிரேமதாசவின் புகைப்படத்தோடு, சஜித் சுட் பி யூஎன்பி பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஹஷீம், அபவுட் 25 MPs சப்போர்ட் சேர்மன்ஸ் ப்ரப்போசல், ரணில் வான்ஸ் டு கன்சல்ட் பார்ட்டி டபிள்யூசி சீனியர்ஸ், கருணாநாயக் ரிமைன்ஸ் சைலண்ட் என்ற தலைப்பில் விரிவான தலைப்போடு இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. சஜித் பிரேமதாச தான் ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று கபீர் ஹாஷிம் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற குழு முடிவு செய்திருக்கின்றது. 25 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போதைக்கு இதற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். கட்சியின் செயற்குழு சிரேஷ்ட உறுப்பினர்களோடு பேசி இது தொடர்பாக தான் ஒரு இறுதி முடிவுக்கு வர முடியும் என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். சஜித் பிரேமதாசவை வள்ளமையாக எதிர்த்து வருகின்ற ரவி கருணாநாயக்க இந்த கூட்டத்தில் அமைதியாக இருந்தார் என்று அந்த செய்தி தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஈசி டினைஸ் ரிசீவிங் யூஎஸ் ஃபண்ட்ஸ் அட்மிட்ஸ் ஆன்கோயிங் யூஎஸ்ஐட் ப்ராஜெக்ட் என்ற தலைப்பில், அமெரிக்காவிடமிருந்து தமக்கு நிதிகள் கிடைத்திருப்பதாக வெளியாகியிருக்கின்ற தகவல்களை தேர்தல் ஆணைக்குழு முற்றாக மறுத்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்க உதவி திட்டமான யூஎஸ்ஐட் நிறுவனத்தின் ஊடான சில உதவிகள் தொடர்ந்து கிடைத்து வருகின்றன என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் டெய்லி நியூஸ் பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும், டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திக்கு அருகில் மஹிந்த தேசப்பிரியவின் புகைப்படத்தோடு, தேர்தல் ஆணையாளரின் புகைப்படத்தோடு, ஈசி சேர்மன் வான்ஸ் லோஸ் டு ரெகுலேட் கேம்பெயின் ஃபண்டிங் டு ப்ரிவென்ட் இலெக்ஷன் கேம்பெயின் ரிலேட்டட் கரப்ஷன், அதாவது தேர்தலோடு தொடர்புடைய இந்த ஊழல், நிதி கையாடுகள் என்பன தொடர்பாக
சில சட்டமூலங்களை வகுத்து அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளரை மேற்கோள் காட்டி தகவல்கள் தரப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி அது தொடர்பாக சற்று விரிவாக இந்த தலைப்புகளுக்குள் அடங்கியிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக சற்று விரிவாக பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கும் இடையில் நடத்தப்படும், அதை நடத்துவதற்கு தான் உறுதி பூண்டிருப்பதாக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தான் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தான் இங்கே முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதாக இருந்தால் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கும் இடையில் அது தொடர்பான அறிவித்தலை அவர் வெளியிட வேண்டும். காரணம், இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகு நொமினேஷன் ஃபைலிங், அதாவது வேட்புமனு தாக்கல் மற்றும் கேம்பெயின் பீரியட், பிரசாரம் என்பனவற்றுக்காக 50 தினங்கள் சுமார், இலங்கையின் தேர்தல் சட்ட பிரகாரம் 50 தினங்கள் தேவைப்படுகின்றன. தேர்தல் நொமினேஷனுக்காக ஒரு வாரம் அல்லது 8 ஒர்க்கிங் டேஸ் என்று குறிப்பிடுவார்கள், வேலை தினங்கள் குறிப்பிடப்படும். அதன் பிறகு நொமினேஷன் முடிந்த பிறகு, வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த பிறகு பிரசாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். எனவே எல்லாம் மொத்தமாக 50 தினங்கள் தேவைப்படுவதால் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கும் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சட்டப்படி. அதற்கான அறிவிப்பு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கும் இடையில் விடப்பட வேண்டும் என்று தான் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இப்பொழுது வலுவடைந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு தரப்பினர் அது தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றார்கள். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக இருக்கின்ற சட்ட பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போது இருக்கின்ற சட்ட பிரகாரம், கடைசியாக தேர்தல் நடந்த அந்த சட்டத்தின் பிரகாரம், அந்த முறையின் பிரகாரம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவ்வாறு மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அதை அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் நடத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கால அவகாசங்கள் போதாதவையாக இருக்கின்றன. எனவே அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் மாகாண சபை தேர்தல்களை நடத்தி முடிந்தால் அவர் குறிப்பிடுவது போல் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலையும் அறிவிப்பையும் விட்டுவிட்டு குறிப்பிட்ட காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும். இந்த இரண்டு தேர்தல்களையும் அடுத்தடுத்து உடனடியாக நடத்தி முடிப்பதில் தங்களுக்கு எந்தவிதமான சிக்கலும் இல்லை என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இது மிகவும் செலவு குறைந்த ஒரு விடயமாகவும் இருக்கும், பெருந்தொகை பணத்தை சேமிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பிந்துமானால் அதற்கிடையில் இவர்கள் காலத்தை கடத்தி அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் ஏதாவது செய்து காலத்தை கடத்தினால் அக்டோபர் 15க்கு பின்னர் மாகாண சபை தேர்தல்களில் கவனம் செலுத்துவது கஷ்டமாகிவிடும். அப்போது அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தலை மட்டும்தான் நடத்த வேண்டியிருக்கும் என்று அவர் தெரிவித்திருப்பதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தன்னுடைய பதவி காலத்தை ஏதாவது ஒரு வகையில் நீடிக்க முடியுமா என்று உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடுவதற்கு ஒரு முயற்சியை செய்தார். ஆனால் இப்பொழுது அந்த முயற்சியை அவர் முழுமையாக கைவிட்டிருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் இந்த செய்திகள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதிக்கு கடந்த வாரம் நான் இந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது உங்களுக்கு குறிப்பிட்டேன், இப்பொழுது சரியான முறையில் சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது, இது ஒரு வீண் முயற்சியாக இருக்கும் என்று ஜேவிபியும் நேற்று நடத்தியிருக்கின்ற செய்தியாளர் மாநாட்டில் அதனைத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அந்த கருத்துக்களின் பிரகாரம் ஜனாதிபதி இப்பொழுது அந்த முயற்சிகளை கைவிட்டிருக்கின்ற நிலையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் உரிய தற்போதைய சட்டங்களின்படி இந்த ஆண்டுக்குள் முடிவடைந்து இந்த ஆண்டுக்குள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டிய தேவையும் அவசியமும் இப்பொழுது அரசியல் அரங்கில் ஏற்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையே கட்சிகளின் நிலைமையை எடுத்து பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பொதுஜன பெரமுன அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மைத்ரி பிரிவும் மஹிந்த பிரிவும் இணைந்ததாக போட்டியிட்டால் அதற்குள் ஒரு பொது வேட்பாளர் வர வேண்டும். அந்த பொது வேட்பாளர் பெரும்பாலும் கோத்தாபய ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் தான் என்பதில் மஹிந்த தரப்பினர் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனாலும் இன்றும் நாங்கள் குறிப்பிடக்கூடிய ஒரே விடயம், மஹிந்த ராஜபக்ஷ இது பற்றி இன்னமும் வாய் திறக்காமல் இருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திலும் அவரை சந்தித்து ஊடகவியலாளர்கள் அவருடைய வாயை கிளற முற்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் மிக நைஸாக இந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் நழுவி சென்று கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதனை ஐக்கிய தேசிய கட்சியினர் வேறு ஒரு பிரசாரமாக மேற்கொண்டு
ஒருபோதும் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய வாயால் கோத்தாபாயின் ராஜபக்சவின் பெயரை அறிவிக்க மாட்டார் என்ற ரீதியில் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கின்றார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தமட்டில் அக்டோபர் 11ஆம் தேதி தன்னுடைய கட்சியின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முதலாவது தேசிய மாநாட்டில் இந்த பெயரை நான் அறிவிப்பேன், 10ஆம் தேதி இரவு வரையில் நான் தேடிக்கொண்டிருப்பேன் இதற்குரிய சரியான நபரை, 11ஆம் தேதி நான் அதனை அறிவிப்பேன் என்ற ரீதியில் தான் அவருடைய கருத்துக்கள் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர் விரிவாக மேலதிகளை பேசுவோம். நியூஸ் ஹவர், நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான பல்வேறுபட்ட தகவல்கள் பத்திரிகைகளில் பதிவாக இருக்கின்றன. அந்த விடயம் சம்பந்தமாகவே விரிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். வருட இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடக்கும் என்ற விடயம் நிச்சயமாகி இருக்கின்ற நிலையில், உறுதியாகி இருக்கின்ற நிலையில், அடுத்த வேட்பாளர்கள் குறித்த பல்வேறு கருத்துக்கள் இப்பொழுது அரசியல் அரங்கில் பேசப்பட்டுக் கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் பிரதானமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி மஹிந்த தரப்பினர் தங்களுடைய தரப்பு வேட்பாளராக கோத்தாபாய ராஜபக்சவை நியமிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். இருந்தாலும் அதில் இன்னும் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அவர் ஒரு வேட்பாளராக வருவதற்கு பிரதான தடையாக இருப்பது அவருடைய அமெரிக்க பிரஜா உரிமை. அந்த அமெரிக்கா பிரஜா உரிமை கைவிடப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டால்தான் அவரால் ஒரு வேட்பாளராக நிற்க முடியும். ஆனால் இந்த ஆண்டின் முதலாவது காலாண்டுக்கான மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்குமான அமெரிக்க பிரஜா உரிமையை கைவிட்டவர்களின் பட்டியல் இப்பொழுது அமெரிக்க சமஷ்டி நிறுவனத்தின் வெப்தளத்தில் இணையதளத்தில் வெளியாகி இருக்கின்றது. அந்த இணையதளத்தில் கோத்தாபய ராஜபக்சவின் பெயர் இல்லை. அதாவது மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை அமெரிக்க பிரஜா உரிமையை கைவிட்டவர்கள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கின்றவர்களில் கோத்தாபய ராஜபக்சவின் பெயர் இல்லை. எனவே அவர் இன்னமும் ஒரு அமெரிக்க பிரஜையாகத்தான் இருக்கின்றார். ஆனால் அவருடைய சார்பாக இது தொடர்பான ஆவணங்களை தயாரித்த ஒரு சட்டத்தரணி, அவர் ஒரு முன்னாள் சட்டம அதிபர், அவர் கருத்து வெளியிடுகையில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி தான், இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி தான் கோத்தாபாய ராஜபக்ச தன்னுடைய விண்ணப்ப பத்திரங்களை, அதற்கான விண்ணப்ப பத்திரங்களை இலங்கையில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தில் கையளித்திருக்கின்றார். எனவே மார்ச் மாதம் 31ஆம் தேதி பட்டியலில் அவருடைய பெயர் வெளிவருவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த காலாண்டுக்குரிய பட்டியல் விரைவில் வெளிவரவிருக்கின்றது. அந்த பட்டியலில் விரைவில் வெளிவந்து அதில் அவருடைய பெயர் இருந்தால் அவர் போட்டியிடுவதில் எந்த தடையும் இருக்காது. ஆனால் அதிலும் சிக்கல் ஏற்பட்டு, ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அவருக்கு எதிராக சில வழக்குகள் அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன, அவற்றிலிருந்தெல்லாம் அவர் விடுபட்ட பிறகுதான் அவருடைய அந்த விண்ணப்ப பத்திரம் பரிசீலிக்கப்பட்டு அவருடைய அந்த பிரஜா உரிமை கைவிடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு ஜூன் மாதத்துக்குரிய அந்த பட்டியலிலும் அவர் கடந்து செல்வாராக இருந்தால், அவருடைய பெயர் வெளிவராமல் இருந்தால், நிச்சயம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுவது வெறும் கனவாகத்தான் இருக்கும் என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கொள்ள விரும்புகின்றோம். எனவே அது ஒரு பிரதான தடையாக இருக்கின்றது. அந்த விடயம் அவ்வாறு இருக்க, விரைவில் இந்த இரண்டாம் காலாண்டுக்கான பட்டியல், ஜூன் மாதத்துக்கான பட்டியல் வெளிவரும் என்று நம்பிக்கையோடு அவர்களுடைய தரப்பினர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பட்டியலில் அவருடைய பெயரும் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பான விடயங்கள் இன்னமும் சிக்கலான விடயங்களாகத்தான் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பேன் என்று மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார். அப்படியானால் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதிக்கு முன் இன்னும் ஓரிரு வாரங்களில் அமெரிக்காவின் அந்த இரண்டாவது காலாண்டுக்குரிய பட்டியல் வெளிவர வேண்டும். அதை யாரும் நெருக்குதல் கொடுத்து எங்களுக்காக அதை வெளியிடுங்கள் என்று கோர முடியாது. அது அவர்களுடைய வேலை, அமெரிக்க சமஷ்டி திணைக்களம், அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் செய்கின்ற வேலை. எனவே அது ஒரு சிக்கல் மிக்க விடயமாக இன்னமும் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையே ஐக்கிய தேசிய கட்சியினர் நேற்று ஒரு முக்கியமான கூட்டம் அலரி மாளிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த கூட்டம் உண்மையிலேயே அடுத்த வாரம் பாராளுமன்ற அமர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது, பாராளுமன்றத்தில் என்ன மாதிரியான விடயங்களை கையாள்வது என்பது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆராய்வதற்கான ஒரு கூட்டமாக, இது ஒரு வாரம் அந்த பாராளுமன்ற அமர்வுகளுக்கு முன்னர் கூடுகின்ற ஒரு கூட்டமாகத்தான் இருந்தது. ஆனால் அங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் அமைச்சர் கபீர் ஹாஷிம் தலைமையிலான ஒரு குழுவினர் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றார்கள், வேட்பாளர் சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த தீர்மானத்தில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக சஜித் பிரேமதாச தான் அறிவிக்கப்பட வேண்டும்,
அவர்தான் மிகவும் பொருத்தமானவர் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலேயே, ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னாலேயே ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் முதல் தடவையாக இந்த விடயம் குறித்து மிக வெளிப்படையாக பேசியிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிகவும் அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இதுவரை ரணில் விக்ரமசிங்கே முன்னிலையில் இவ்வாறு துணிச்சலாக இவரும் பேசியதில்லை. ஆனால் சுமார் 30 எம்பிமார் ரஞ்சித் மத்துப பண்டார கபீர் ஹாஷிம் முன்மொழிந்திருக்கின்றார். ரஞ்சித் மத்துப பண்டார் அதனை வழிமொழிந்திருக்கின்றார். இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் பலர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். சுமார் 25 பேர் மட்டில் நேற்றைய கூட்டத்தில் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த கருத்துக்களை வளமை போல் தன்னுடைய பாணியிலேயே மிகவும் சுவாரஸ்யமாக மிகவும் அமைதியாக செவிமடுத்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. நான் கட்சியின் செயற்குழுவையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவையும் ஒரே அடியாக கூட்டி, மிக விரைவில் ஒரே தினத்தில் கூட்டி இது தொடர்பான ஒரு நல்ல முடிவுக்கு வருவேன். பாராளுமன்ற செயற்குழுவில் இருக்கின்ற சிரேஷ்ட உறுப்பினர்களோடு இது தொடர்பாக பேச வேண்டியிருக்கின்றது. எனவே அவர்களை பேசி கலந்து இரண்டு குழுவையும் ஒன்றாக கூட்டி நாங்கள் இதனில் ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றே அந்த தீர்மானத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் பெயரோ அல்லது கருஜாய் சூரியவின் பெயரோ இருக்கவில்லை என்பதும் இங்கே முக்கியமான விடயம். தனியாக சஜித் பிரேமதாசவின் பெயர் மட்டும்தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது மிகவும் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது. சஜித் பிரேமதாசவை இப்பொழுது வெளியரங்கில், பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் கட்சிக்கு வெளியேயும் பொது இடங்களில் மிகவும் காரசாரமாக விமர்சித்து வருகின்ற ரவி கருணாநாயக்கர் நேற்றைய கூட்டத்துக்கு தாமதமாகித்தான் வந்திருக்கின்றார். ஆனால் தாமதமாகி வந்தாலும் கூட அவர் வந்த பிறகும் இந்த விடயம் அங்கே பேசப்பட்டு கொண்டிருந்திருக்கின்றது. சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரவி கருணாநாயக்கர் முழுமையாக இந்த விடயத்தில் மௌனம் காத்திருக்கின்றார் என்பதும் இங்கே முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. எனவே சஜித் பிரேமதாசவின் கரங்கள் ஓரளவுக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இப்பொழுது மேலெழுந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தில் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இலங்கை அரசியல், இலங்கை அரசியலில் ரணில் விக்ரமசிங்கவின் பங்களிப்பு, அண்மைக்கால செயற்பாடுகளில் அவருடைய பங்களிப்பு, அவருடைய அரசியல் அனுபவம், முதிர்ச்சி, தந்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே அவர் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுப்பார் என்பதை நாங்களும் பொறுத்திருந்துதான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரு புதிய கூட்டணியை அமைக்கவிருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அந்த கூட்டணி தொடர்பான விரிவான விளக்கங்களை வழங்கவிருப்பதாக ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியும் இணைந்த கட்சிகளாகவோ அல்லது நாங்கள் முன்னர் பல நிகழ்ச்சிகளில் பேசியது போல் தனித்தனியாகவோ அவர்கள் பிரிந்து போட்டியிட்டாலும் அவர்களை எதிர்த்து போட்டியிடுகின்ற பிரதான பிரிவாக ஐக்கிய தேசிய கட்சியும் இப்பொழுது தாங்கள் சார்ந்த அமைப்புகளை, சிவில் அமைப்புகளை, தொழிற்சங்கங்களை ஒன்றிணைத்து கொண்டு ஒரு புதிய கூட்டணியாக அவர்களும் முன்வரவிருக்கின்றார்கள். அந்த கூட்டணி பற்றிய விவரங்கள் 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும், அதன் பிறகே ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் யார் என்பதை அவர்களையும் பேசிய பிறகுதான் தெரிவிக்கப்படும் என்றும் இப்போதைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வேட்பாளர் குழப்பம் இரு பிரதான தரப்புகளிலும் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. ஒரே ஒரு வேட்பாளர் தான் இவ்வளவுக்கும் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மட்டும்தான் நான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்று அவர் நாகானந்த கொடித்துவக்கு, பிரபலமான ஒரு சட்டத்தரணி, முன்னர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக சுங்க திணைக்கள் அதிகாரியாக இருந்தவர், அவர் பற்றி பிறிதொரு நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக உங்களுக்கு தகவல்களை தரக்கூடியதாக இருக்கும். அவர் மட்டும்தான் இப்போதைக்கு வெளிப்படையாக நான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்று சொல்லியிருக்கின்றாரே தவிர ஏனைய பிரதான கட்சிகள் எதுவுமே இதுவரை எந்த வேட்பாளரின் பெயரையும் முன்வைக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அடுத்த வெள்ளிக்கிழமை அவர்கள் ஒரு புதிய கூட்டணி ஒன்றை சேர்த்து தங்களுடைய ஆதரவு கட்சிகளோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளவிருக்கின்றார்கள். 18 கட்சிகள் இதற்கு முன்வந்திருக்கின்றன. இந்த 18 கட்சிகளும் இப்பொழுது பொது எதிரணி என்று செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பொது எதிரணிக்குள் வராத கட்சிகள், அவர்களோடு சேராமல் வெளியிலிருந்து செயற்படுகின்ற 18 கட்சிகள் இப்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் வந்திருக்கின்றன. எனவே அவர்களோடு ஒரு புதிய உடன்பாடை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை தயாராக இருப்பதாக ஜிஎல் பீரிஸ் அறிவித்திருக்கின்றார். எங்களுடைய இலக்கு வெற்றி பெறும் வேட்பாளர் ஒருவர் மட்டும்தான், ஏனைய எல்லாமே எங்களுக்கு இரண்டாம் பட்சமாகத்தான் இருக்கும். எனவே வெற்றி பெறும் வேட்பாளர் ஒருவரை முன்வைப்பது தான் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் ஒன்று சேரவிருக்கின்றோம் என்று அவர் அவ்வாறு அறிவித்திருக்கின்றார். இதனிடையே
இந்த தேர்தல் திணைக்களம் தொடர்பான சில கருத்துக்களை நேற்று தேர்தல் ஆணையாளர் முன்வைத்திருக்கின்றார். அதுவும் மிகவும் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். அதாவது தேர்தல் காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், வேட்பாளர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்தும் உள்நாட்டு முதலாளிமார்களிடமிருந்தும் நிறுவனங்களிடமிருந்தும் கட்சி ஆதரவாளர்களிடமிருந்தும் தேர்தல் செலவுகளுக்காக பணம் கிடைப்பது, பணம் வசூலிக்கப்படுவது வழக்கமான ஒரு விடயம். ஆனால் இதற்கான கணக்கு வழக்குகளை காட்டுவதற்கான எந்தவிதமான சட்டமும் இலங்கையில் இப்போதைக்கு இல்லை. வெளிநாடுகளில் இவை மிகவும் அவதானிக்கப்படுகின்ற விடயம். ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னுடைய கட்சிக்கு எவ்வாறு நிதி சேர்த்தார் என்பது இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு பிரச்சனை, சட்டம் அங்கே இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் அவ்வாறான ஒரு சட்டம் இல்லாததால் என்ன நடக்கின்றது என்று சொன்னால், எவ்வளவு நல்ல வேட்பாளராக இருந்தாலும் சரி, எவ்வளவு நேர்மையான வேட்பாளராக இருந்தாலும் சரி, தேர்தல் செலவுக்கு பணம் சேர்க்கின்ற பொழுது அவர் பணக்காரர்களின் பிடியில் அல்லது செல்வந்த நாடுகளின் பிடியில் சிக்கிவிடுகின்றார். எனவே அவர் வெற்றி பெற்று வந்த பிறகு அவர்களுக்கு கடப்பாடு உடையவர்களாக இருக்கின்றாரே தவிர, இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கடப்பாடு உடையவர்களாக அவர்கள் காணப்படுவது மிகவும் அரிதாக இருக்கின்றது. இதுதான் இலங்கை அரசியலில் இருக்கின்ற பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக தேர்தல் செலவுகளுக்காக நிதி சேகரிப்பது தொடர்பான விடயங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சட்ட மூலம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான ஒரு நகல் வரைவை ஏற்கனவே தாங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பித்திருப்பதாகவும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அண்மையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையின் பிரகாரம் இலங்கையிலும் நைஜீரியாவிலும் மியன்மாரிலும் 2014-15 ஆண்டு கால பகுதியில் ஜனநாயகத்தை மீள கட்டி எழுப்புவதற்காக 585 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அண்மையில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையாளரிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பதிலளித்திருக்கின்ற அவர், தேர்தல் திணைக்களத்துக்கு அவ்வாறான நிதிகள் எதுவும் கிடைக்கவில்லை, மாறாக யுஎஸ் எய்ட் நிதி திட்டத்தின் கீழ், அது ஒரு வளமையான நிதி வழங்கும் முறை யுஎஸ் எய்ட் திட்டம், அந்த நிதி வளங்களின் மூலம் தேர்தல் திணைக்களத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் கணனி வலையமைப்புகளை மேம்படுத்துவதற்காகவும் இலெக்ஷன் சிஸ்டம் தொடர்பான விடயங்களை மேம்படுத்துவதற்காகவும் நிதியுதவி வளமையான ஒரு உதவியாக கிடைத்து கொண்டிருக்கின்றதை தவிர, குறிப்பிட்ட தேர்தல் காலத்தில் ஜனநாயக மாற்றத்துக்காக அல்லது தேர்தல் செலவுகளுக்காக தேர்தல் ஆணையகத்துக்கு எந்த விதமான நிதியும் கிடைக்கவில்லை என்று அவர் திட்டவட்டமாக பதிலளித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் இந்த நிதி தேர்தல் ஜனநாயக மாற்றம் என்ற போர்வையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டதா என்பதுதான் இப்பொழுது பிரதான கேள்வியாக அந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைத்திருக்கின்றார். எனவே இவற்றை கையாளுவதற்கு உரிய ஒரு சட்டம், இது பாராளுமன்றத்தின் பொறுப்பாக இருக்கின்றது. பாராளுமன்றம் தான் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் தான் இது தொடர்பான சட்டங்களை கொண்டு வர வேண்டுமே தவிர தேர்தல் திணைக்களத்துக்கு இதில் எந்த தலையீடும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் இந்த செய்திகளில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த பல செய்திகள் இருக்கின்றன, அந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நியூஸ் ஹவர், நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து முக்கியமான செய்தியாக பதிவாக இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி உட்படலாக அனைத்து தமிழ் பத்திரிகைகளிலும் பிரதான செய்தியாக இந்த செய்திக்கே இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிண்ணிய வெந்நீர் ஊற்று பகுதியில் விகாரை அமைக்க இடைக்கால தடை, திருமலை மேல்நீதிமன்றம் உத்தரவு, பக்தர்களை வழிபாடுக்கு தடையின்றி அனுமதிக்கவும் பணிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி. கிண்ணியாவில் இந்துக்களின் பூஜைகளுக்கு அனுமதி, 4 தடைகளை பிறப்பித்து மேல்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு என்பதாக தினகரன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கின்றது. கிண்ணிய வெந்நீரூற்று பகுதியில் விகாரை அமைக்க நீதிமன்றம் தடை என்பதாக தலைப்பிடப்பட்டதாக தினக்குரல் பத்திரிகையில் அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. என்றாலும் சிங்கள பத்திரிகைகளும் இந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கிண்ணியா புராவித்யா சைத்தியே கெனிம் அத்ஹிட்டுவன் என்பதாக அந்த தலைப்பிடப்பட்ட செய்தியாக இருக்கின்றது. கிண்ணியாவின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சைத்திய அந்த தூபி அமையப்பட்டிருக்கின்ற இடத்தில் செயற்பாடுகளை நிறுத்துமாறு அறிவிக்கப்பட்டிருப்பதாக திவேன பத்திரிகையில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்றைய லங்காதீவு பத்திரிகையிலும் கூட அதனோடு தொடர்பட்ட ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது. கிண்ணியா புராவித்யா பரிஷே சங்ரக்ஷண விட தகனமக் என்பதாக தலைப்பிடப்பட்டதாக இன்றைய லங்காதீவு பத்திரிகையிலும் அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. கிண்ணிய வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலயம் இருந்த இடத்தில் விகாரை அமைப்பதற்கு இடைக்கால தடை விதித்து திருகோணமலை மேல்நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் கிண்ணிய வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலயம், மாரியம்மன் ஆலயம் மற்றும் அதற்கு சொந்தமான
மாற்று வழிபாட்டிடங்களுக்கு பக்தர்கள் போய் வருவதையும் சமய அனுஷ்டானங்களை செய்வதையும் யாரும் தடை செய்ய முடியாது என உத்தரவிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. அத்துடன் ஆலயத்துக்கு செல்பவர்களிடம் அனுமதி பற்று சீட்டுகள் விற்பனை செய்யக்கூடாது எனவும் தடையின்றி அங்கு பக்தர்கள் சென்று வர அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் கிண்ணிய வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலயம் மற்றும் மாரியம்மன் ஆலயத்துக்கு சொந்தமான ஆதனங்களை தர்மகர்த்தா சபையே தேர்ந்து நிர்வகிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் என்பதாக அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. திருகோணமலை கிண்ணிய வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலயம் மற்றும் மாரியம்மன் ஆலயம் அதன் ஆதனங்களின் தர்மகர்த்தா சபையால் திருகோணமலை மேல்நீதிமன்றத்தில் கடந்த 19ஆம் தேதி எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த விசாரணைகள் நேற்று தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது இந்த முடிவை அவர் அறிவித்திருக்கின்றார். கிண்ணிய வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலயத்திலிருந்து இடத்தில் பிள்ளையார் ஆலயத்தை மீள அமைப்பதற்கு எவரும் தடை விதிக்க கூடாது என்று கூறியும் தற்போது தொல்பொருள் திணைக்களத்தினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற தடைகளை நீக்கி அதற்கானதொரு தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு வேண்டியும் மேலும் 4 இடைக்கால தடை உத்தரவுகளை கோரியும் ஆலய முகாமையாளர் திருமதி கணேஷ் கோகில ரமணி இந்த எழுத்தாணை மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த மனு மீதான விசாரணை நேற்று திருகோணமலை மேல்நீதிமன்றத்தில் நீதிபதி இளஞ்செழியின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், சட்டத்தரணி கேசவன் ஆகியோர் முன்னிலையில் தான் இந்த விசாரணைகள் எடுக்கப்பட்ட போதே இந்த தடை உத்தரவுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதாகவும் விகாரை அமைக்க இடைக்கால தடை உத்தரவு என்பதாகவும் தரப்பட்டிருக்கின்ற செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான தகவலாக பதிவாக இருக்கின்றது. சிங்கள பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற செய்தியாக நாங்கள் இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் அண்மைய நாட்களாக மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு காணொளி, ஒரு ஃபோட்டோ தான். ஒரு டிஃபெண்டர் ரக வாகனத்தில் வந்த சிலர் ஒரு சாதாரண சிவிலியனை தாக்கிய புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருந்தன. இது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இன்றைய திவேன பத்திரிகையின் பிரதான செய்தி, கலகடிஹேனேதி வேன் ரியட்ட பஹரதுன் கணித தேசக்கேத்துலு அட்டாக் ரிமாண்ட் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி பதிவாக்கிறது. கலகடிஹேன பஹரதீம அல்லன்ன செது டியூஷன் குரு விசினமதே ரிமாண்ட் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. இன்றைய திவேன மற்றும் லங்காதீப ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்தியாக அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. ஒரு டிஃபெண்டர் ரக வாகனம் மற்றும் இன்னொரு வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வாகனம் வேன் ஒன்றை முந்தி செல்வதற்கு முயற்சித்த போது அந்த முயற்சி தோல்வியடையவே இந்த டிஃபெண்டர் ரக வாகனத்தில் சென்றவர்கள் அங்கே அந்த வாகனத்தை நிறுத்தி வேனில் சென்றவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்பதாக அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. சம்பந்தமான விசாரணைகள் நேற்று எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையிலேயே இவர்களுக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நபர் கணித தேசக்க என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற அவரை பொறுத்தவரையில் இவர் ஒரு கணித விரிவுரையாளராக இருக்கின்றார். அதே நேரம் சட்டமாணி பட்டப்படிப்பை முடித்தவர், எல்எல்பி முடித்தவராகவும் அதே நேரம் சட்டக்கல்லூரியில் அட்டர்னியட் லோ பரீட்சை நிறைவு செய்து தான் ஓட்சரிப்பதற்கு தயாராக இருக்கின்ற ஒருவராகவே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இவர் உத்தியோகபூர்வமாக இன்னமும் சட்டத்தரணியாகவில்லை மன்னிக்க வேண்டும் என்று ருவான் குணசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆன போதிலும் இவர் ஒரு மன்னிக்க வேண்டும் சிறந்த கணித விரிவுரையாளராக இருப்பதாகவும் அதே நேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகி வருகின்ற ஒரு பிரபலமாக காட்டிக்கொள்கின்ற ஒருவராகவும் இருக்கின்றார் என்று சிலர் தெரிவித்திருக்கின்றார். தன்னைத்தானே ஒரு விஐபி ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்த ஒரு நபராகத்தான் காணப்படுகின்றார். அவர் ஒரு நீங்கள் குறிப்பிட்டது போல் சட்ட படிப்பை முடித்துவிட்டு கணித ஆசிரியராக டியூஷன் ஆசிரியராக படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தனக்கென்று ஒரு பாதுகாப்பு வலையமைப்பை ஏற்படுத்தி அரசியல்வாதிகள் செல்வது போல் டிஃபெண்டர் வாகனங்கள் எடுத்து சாதாரணமாக பொதுவான நபர்கள் செல்வந்தர்கள் கூட அப்படி செல்வதில்லை. ஓ, இவர் நான் நினைக்கின்றேன் சில வேளை ஏதாவது உளவியல் பிரச்சனை உள்ளவர்கள் தான் இப்படியான மாயைகளை ஏற்படுத்தி கொண்டு வலம் வர நினைப்பார்கள். அடுத்ததாக அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்களேன்னு சொன்னால் அது பட்டப்பகலில் நடுவீதியில் நடந்த ஒரு சம்பவம். இவருடைய அந்த இவருடைய பாடிகார்ட்ஸ் என்று சொல்லப்படுபவர்கள் அந்த குறிப்பிட்ட வாகனத்தை தாக்குகின்ற பொழுது இவர் ஆடாமல் அசையாமல் கொஞ்சம் கூட அவர்களுக்கு எதுவும் சொல்லாமல் அப்படியே இருந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய தனிப்பட்ட கருத்தின்படி எல்லாவற்றுக்கும் மேலதிகமாக இவருக்கு ஒரு
உளவியல் ஆலோசனை வழங்கி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக இப்படியான சூழ்நிலைகளும் இருக்கின்றன. ஆகவே தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கின்ற இவர்களில் ஒருவர் என்பதாகவும் சிலர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் இன்னொரு முக்கியமான விடயமாக தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தி பதிவாகிறது. April 21 தாக்குதல் அரசாங்கத்துக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஜனாதிபதி நிராகரிப்பு என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது. April 21 தாக்குதல் இடம்பெற்ற 3 மாதங்கள் நிறைவடையும் சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள சகல குற்றச்சாட்டுகளையும் தான் நிராகரிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் தொடர்ந்தும் அவசர கால சட்டம் நடைமுறையில் இருக்கும் என்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற தகவலும் பதிவாகி இருக்கின்றது. அதே நேரம் முஸ்லீம் திருமண சட்ட திருத்தம் ஆராய நால்வர் அடங்கிய குழு என்பதாக இன்னும் ஒரு தகவல் தினகரன் பத்திரிகையில் பதிவாகிறது. முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தின் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் இறுதி முடிவு எடுப்பதற்கான நால்வர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது என்பதாக அந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. புதிய மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்துக்கும் தேவதாசன் ஆபத்தான நிலையில் என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. மருத்துவர்கள் 24 மணி நேர காலக்கெடு என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தினகரன் பத்திரிகைகளில் பதிவாக இருக்கின்ற செய்திகள். கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் திரைப்பட கூட்டுத்தாபனத்தின் பழிப்பாளர் தேவதாசனின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது என்பதாக அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. அதே நேரம் மாணவர்களுக்கு பசும்பால் வழங்கும் தேசிய நிகழ்வு ரத்னபுரியில் இன்று ஜனாதிபதி தலைமையில் என்பதாக அந்த தகவல் பதிவாகிறது. 2025 இலங்கையில் பசும்பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பாடசாலைகளில் ஆரம்ப கல்வி கற்கும் மாணவ மாணவிகளின் போஷாக்கை மேம்படுத்தும் நோக்கிலும் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு நாளாந்தம் காலையில் பசும்பால் பேக்கெட் ஒன்றை வழங்குவதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று 23 ரத்னபுரி கலவான பிரதேசத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது என்ற தகவலும் பதிவாக இருக்கின்றது. அதே நேரம் இன்னொரு முக்கியமான விடயமாக முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு வாரத்தில் தீர்வு, அமைச்சு பதவிகளை ஏற்க முஸ்லீம் எம்பிக்களிடம் பிரதமர் கோரிக்கை என்பதாக ஒரு தகவலும் பதிவாகிறது. இன்னும் ஒரு வாரத்துக்குள் முஸ்லீம்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படுவதாகவும் அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்த சகல அமைச்சர்களும் உடனடியாக பதவிகளை ஏற்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. நேற்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் முஸ்லீம் எம்பிக்கள் மீண்டும் அமைச்சு பதவிகளை ஏற்க வேண்டும் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் அலர் மாளிகையில் இடம்பெற்றது. இதன்போதே பிரதமர் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்ட போதிலும் கூட முஸ்லீம்களுக்கான பிரச்சினைகள் சரியான முறையில் தீர்க்கப்படாத வரையில் நாங்கள் பதவிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக முஸ்லீம் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் முக்கியமான இடம் பிடித்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கின்றது. பிரதமர் கோரிக்கை, முஸ்லீம் எம்பிக்கள் மறுப்பு என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் பதிவாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஆங்கில பத்திரிகைகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம். ஆங்கில பத்திரிகையில் எடுத்துக்கொண்டால் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு முக்கியமான தகவல் தரப்பட்டிருக்கின்றது. சிறப்பு தலைப்புக்குரிய ஒரு பகுதியில் பார்லிமெண்ட் மீல்ஸ் காஸ்ட் ₹120 மில்லியன் ஆனுவலி, ₹9 மில்லியன் ஃபார் வாட்டர். பாராளுமன்றத்தில் வருடாந்தம் உணவுக்காக ₹120 மில்லியன் செலவிடப்படுகின்றது, சுமார் ₹12 கோடி. அதே போல் குடிநீருக்காக ₹9 மில்லியன், ₹90 லட்சம் செலவிடப்படுகின்றது என்ற தகவல் பாராளுமன்ற நிதித்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற ஊழியர்கள், பாராளுமன்றத்துக்கு வருகை தருபவர்கள் என்பவர்களுக்காகத்தான் இந்த உணவு செலவீடு மேற்கொள்ளப்படுகின்றது. சுமார் 75% பாராளுமன்ற ஊழியர்களுக்கான செலவாக இது கருதப்படுகின்றது. இதே நேரம் இவற்றுக்கு மேலதிகமாக மேலும் ₹80 மில்லியன் மின்சாரத்துக்காக செலவிடப்படுகின்றது. 14.5 மில்லியன் டெலிஃபோன் வசதிகளுக்காக, தொலைபேசி அழைப்புகளுக்காக செலவிடப்படுகின்றது. ₹9 மில்லியன் குடிநீருக்காக செலவிடப்படுகின்றது. இந்த மின்சார செலவில் பெரும்பாலான பகுதி பாராளுமன்றத்தின் ஏர் கண்டிஷன், குளிரூட்டி செயல்முறையை செயற்படுத்துவதற்காகத்தான் செலவாகின்றது என்று அந்த செய்தி தரப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டெய்லி மிரரின் பிரதான தலைப்பு செய்தி இன்று பொது அரங்கில் மிகவும் பிரபலமாக பேசப்படுகின்ற இன்னொரு விடயம்தான் இலங்கைக்குள் பிரிட்டனில் இருந்து பல கொள்கலன்களில் குப்பைகள் கொண்டுவரப்பட்டமை தொடர்பானது. இந்த குப்பைகள் கொண்டுவரப்பட்டமை தொடர்பாக சில சூழலியலாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற சில இனவாத மதகுருமார் கூட முன்வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டி அந்த நிறுவனம்தான் இதனை கொண்டு வந்தது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஹேலிஸ் ஃப்ரீ ஜோன் ஸ்லாம்ஸ் கார்பேஜ் ஷிப்மெண்ட் எலிகேஷன்ஸ் என்ற தலைப்பில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இந்த குப்பைகள் கொண்டு வரப்பட்டமை தொடர்பாக
தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்களை இந்த ஹேலிஸ் ஃப்ரீ ஜோன் நிறுவனம் மறுத்திருக்கின்றது. இதை வேறு ஒரு நிறுவனம் தான் கொண்டு வந்திருந்தது. அந்த நிறுவனத்தின் சார்பாக இதில் உள்ள சில பொருட்களை மீள் சுற்று செய்வதற்காக சில கொள்கலன்களை தாங்கள் பொறுப்பேற்றதாகவும், அந்த பணி முடிந்து பாதி கொள்கலன்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும், தங்கள் மீது குற்றம் சாட்டப்படுவதில் எந்த விதமான அடிப்படையும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனிடையே 130 கார்பேஜ் கண்டெய்னர்ஸ் ரிலீஸ் டு ஹேலிஸ் ஃப்ரீ ஜோன் கஸ்டம்ஸ் என்ற தலைப்பில் சில சுங்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அவர்களுடைய சங்கம் தெரிவித்திருக்கின்ற கருத்தில், 130 இந்த குப்பை கொள்கலன்கள் ஹேலிஸ் ஃப்ரீ ஜோன் நிறுவனத்திடம் தான் ஒப்படைக்கப்பட்டன என்று அவர்கள் தெரிவித்திருப்பதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன. பிரிட்டனில் அல்லது ஐரோப்பிய நாடுகளில் பாவிக்கப்படுகின்ற மருத்துவ ரீதியான கழிவுகள் உட்பட இலங்கையின் சுற்றாடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தக்கூடிய பல கழிவுப் பொருட்கள் இவற்றில் அடங்கியிருக்கின்றன. இது தொடர்பான விசாரணைகள் முழுமையாக முடிவடைந்த பின்னர் தான் இந்த கொள்கலன்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும், உண்மையான குற்றவாளி யார், எதற்காக இதை கொண்டு வந்தார்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது பொது அரங்கில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் JVP இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்ற கருத்தில், கான்ட்ரோவர்ஷியல் கிளினிக்கல் வேஸ்ட் brought from the UK, JVP urged government to dispose waste safely என்ற தலைப்பில், பாதுகாப்பாக இவற்றை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் பொறுப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டாக்டர் ஷாஃபி தொடர்பான ஒரு தகவல் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. டாக்டர் ஷாஃபி கண்டெஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், SC defers for support until August 6 என்ற தலைப்பில், ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. டாக்டர் ஷாஃபி கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமானது, அது அவருடைய அடிப்படை உரிமையை மீறி இருக்கின்றது என்ற ரீதியில் அவருடைய சட்டத்தரணிகள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த மனுவை விசாரணைக்கு எடுப்பது என்று உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருக்கின்றது. அதன் பிரகாரம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈஸ்டர் சண்டே கானேஜ், President refutes allegations against government. Impartial and independent investigation conducted to look into attacks. And the தலைப்பில் டெய்லி நியூஸ் அதன் பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஒரு வைபவத்தில் பேசும் பொழுது இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படுகின்ற எல்லா குற்றச்சாட்டுக்களையும் அவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றார். குறிப்பாக April 21 குண்டு தாக்குதலுக்கு பின்னர் அது தொடர்பாக அரசாங்கத்தின் மீது தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களைத்தான் அவர் மறுத்திருக்கின்றார். விசாரணைகள் பாரபட்சமின்றியும் சுதந்திரமாகவும் நடத்தப்பட்டிருக்கின்றன என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இங்கே சிலருடைய கருத்துக்களை அவர் சாடும் வகையில் ஒரு கருத்தையும் இங்கே முன்வைத்திருக்கின்றார். சிலோன் டுடே பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. I have a good backbone பிரசிடென்ட் என்ற தலைப்பில், எனக்கு முதுகெலும்பு நன்றாகத்தான் இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். அரசியல் தலைவர்கள் முதுகெலும்பில்லாதவர்கள், உங்களால் முடியாவிட்டால் உங்களுக்கு முடியுமான இது இந்த நாட்டை கொண்டு நடத்த முடியுமானவர்களுடைய கரங்களில் இதனை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள் என்று கர்தினால் மல்கம் ரஞ்சித் அண்மையில் பேசும்பொழுது தெரிவித்திருக்கின்றார். கர்தினால் மல்கம் ரஞ்சித் இந்த சம்பவத்துக்கு பின்னர் அவற்றை கையாண்ட விதம், அது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்கள் உள்ளூரில் மட்டுமன்றி உலக அரங்கிலும் கூட பேசப்பட்ட விடயங்களாக இருந்தன. மிகவும் பொறுப்பான ஒரு மனிதராக, மிகவும் பொறுப்பான ஒரு சமய தலைவராக அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது அவருடைய கருத்துக்கள் முன்னுக்கு பின் அரசாங்கத்தை நேரடியாக, அரசியல் தலைவர்களை நேரடியாக சாடுவதாகவும், ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் அவர் பேசிக்கொண்டிருப்பது போலும் இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தமிழ் பத்திரிகை ஒன்றில் நான் நினைக்கின்றேன், தினக்குரல் என்று நினைக்கின்றேன், தினக்குரலில் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து மிகவும் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதில், இது ஒரு பௌத்த நாடு, அனைவரும் சிங்களவர்கள், ஏற்றுக்கொள்ள வலியுறுத்துகிறார் கருதினால் என்ற தலைப்பில் ஒரு வைபவத்தில் பேசும்பொழுது அவர் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு பௌத்த நாடு, இங்கே நாங்கள் கத்தோலிக்கர்களாக பிறந்தது எங்களுடைய பாக்கியமாக இருக்கின்றது. கத்தோலிக்க மதம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தாலும் கூட அதனை விட சிறப்பான முறையில் நாங்கள் இதனை இங்கே பின்பற்றக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான வசதிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த பௌத்த நாட்டில் நாங்கள் வாழுகின்ற பொழுது இது ஒரு சிங்கள நாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லோரும் இனிமேல் சிங்களவர்கள் என்ற இனத்தோடு ஒன்றிணைந்து சிங்களவர்கள் என்ற சிந்தனையோடு தான் வாழ வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார்.
இதை அவர் ஒரு தனிப்பட்ட கருத்தாக அவருடைய சமூகத்துக்கு சொல்லியிருந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இந்த நாட்டில் வாழுகின்ற கத்தோலிக்கர்கள் அனைவரும் இனிமேல் சிங்களவர்களாக தங்களை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அது அவருடைய சொந்த கருத்தாக, அவருடைய சமூகத்துக்கு அவர் சொல்லுகின்ற கருத்தாக எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் இப்பொழுது சொல்லியிருக்கின்ற கருத்தை பொதுவாக பார்க்கின்ற பொழுது அங்கே இந்துக்கள் முஸ்லிம்களும் தங்களை சிங்களவர்களாக நினைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தொனி அதில் தென்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கண்டனத்துக்குரிய ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி மிகவும் காட்டமாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் நேரடியாக கர்தினாலை சாடாவிட்டாலும் கூட கர்தினால் இந்த வைபவத்தில் பேசிய கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தான், எனக்கு முதுகெலும்பு சிறந்ததாகத்தான் இருக்கின்றது, என்னுடைய முதுகெலும்பை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை, நான் நிரந்தரமாக இங்கே இருக்க வந்தவர்கள் அல்ல, அரசியலில் இருக்க வந்தவர்கள் அல்ல, எங்களுடைய காலப்பகுதி முடியும் பொழுது நாங்கள் அதனை விட்டுவிட்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம், தேவை ஏற்பட்டால் இன்னொரு தேர்தலை சந்திப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம், நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்பதால் தான் தொடர்ந்தும் என் மீது இவ்வாறான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், எனக்கு முன்னர் பல ஜனாதிபதிகள் இருந்தார்கள், அவர்களை பற்றி இவ்வாறு பேசியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதையும் இவர்கள் சிந்திக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் ஜனாதிபதி மிகவும் ஆதங்கத்தோடு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தகவல்களை நாங்கள் விளம்பர இடைவெளியின் பின்னர் பேசுவோம். இணைந்திருக்கின்றீர்கள் நியூஸ் ஹவர், நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியோடு. நாங்கள் தொடர்ந்தும் ஆங்கில பத்திரிகைகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். சிலோன் டுடே பத்திரிகை எடுத்துக்கொண்டால் சிலோன் டுடே பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, சட்டமா அதிபரின் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர் அட்டாக் சஸ்பெக்ட்ஸ், ஏஜி வான்ஸ் ஏஐஜிபி டு சப்மிட் ரிப்போர்ட் என்ற தலைப்பில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. சட்டமா அதிபர் போலீஸ் மா அதிபருக்கு பதில் போலீஸ் மா அதிபருக்கு ஒரு அவசர கடிதத்தை எழுதி அவசர அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார். இந்த ஈஸ்டர் சண்டே உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துக்கு பின்னர் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் தொடர்பான முழு விவரங்களையும் தனக்கு நாளைய தினத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், அந்த ஒவ்வொருவர் தொடர்பாகவும் சுமார் 2389 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் தொடர்பான விசாரணை முன்னேற்றம் எந்த அளவில் சென்று கொண்டிருக்கின்றது, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எதிரான குற்றச்சாட்டுக்கள் என்ன என்பது தொடர்பான விடயங்களை தனக்கு அறிவிக்குமாறு கேட்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த விடயம் மிகவும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றோம். இந்த முஸ்லீம் அமைச்சர்கள் பதவியில் இந்த முஸ்லீம் அமைச்சர்கள் கூட தங்களுடைய பதவிகளை மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நிபந்தனையாக இந்த பிரச்சனையை முடிவு காணப்பட வேண்டும் என்று முன்வைத்திருப்பதை நாங்கள் சில தகவல்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது அரசாங்கத்துக்கு இப்பொழுது நெருக்குதலை கொடுக்கும் ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. கைது செய்யப்பட்டவர்களுள் அநேகமானவர்கள் போலியான தகவல்களின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் என்று அண்மையில் ஒரு போலீஸ் திணைக்களத்தின் ஒரு முக்கிய கூட்டத்தில் பேசப்பட்டதாக சில தகவல்களையும் நாங்கள் நேற்று முன்தினம் சில செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. முழுக்க முழுக்க பொய்யான தகவல்களின் கீழ் பலர் கைது செய்யப்பட்டு வெவ்வேறு காரணங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று, இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் பற்றிய முழுமையான விவரங்கள், அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் என்ன, அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கின்ற விசாரணைகளின் முன்னேற்றங்கள் என்ன என்பதை அவசரமாக தனக்கு அறிவிக்குமாறு சட்டமா அதிபர் இந்த பதில் போலீஸ் மா அதிபருக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் என்ற தகவலை தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிஷ்ணின் கதை பத்திரிகையில் ஒரு செய்தியாக பதிவாக இருக்கின்றது. என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா பிரதர்ஷினே ஹெட் அனுராதபுரே என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா பிரதர்ஷினே ஹெட் அனுராதபுரே என்பதாக தலைப்பிடப்பட்டு பாசால் சிசுவண்ட நொமிலே என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்கின்ற மிகப்பெரிய கண்காட்சி ஒன்று அனுராதபுரத்தில் இடம்பெறுகின்றது. இதற்கு பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. தொழில் முயற்சியாண்மையாளர்களுக்கான ஒரு கண்காட்சியாகவே இந்த கண்காட்சி அனுராதபுரத்தில் இன்று நாளைய தினம் ஆரம்பமாகின்றது என்பதாக அந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் இன்றைய தினகரன் பத்திரிகையில் ஒரு முக்கியமான வெளிநாட்டு செய்தி ஒன்று பதிவாகி இருக்கின்றது. முற்பக்கத்தில் விண்ணில் பாய்ந்த சந்திராயன் 2 என்ற ஒரு தகவலாக தரப்பட்டிருக்கின்றது. 16 நிமிடங்களில் பூமியின் வட்டப்பாதையை சென்றடைந்தது என்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரோவில் ஸ்ரீ ஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் ஏவுதளத்திலிருந்து சந்திராயன் 2 என்கின்ற விண்கலம் பூமியின் வட்டப்பாதையை சென்றடைந்துள்ளது என்பதாக அந்த தகவல் பதிவாகி இருக்கின்றது. நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்வதற்காக
978 கோடி ரூபாய் செலவில் சந்திராயன் 2 என்கின்ற விண்கலம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ வடிவமைத்து விண்ணுக்கு அனுப்பியிருக்கின்றது என்ற தகவல் இன்றைய தினகரன் பத்திரிகையில் முற்பக்க செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் வெள்ளம்வில ரஜமஹா விஹாரே பிங்கமட்ட கொழம்ப அகரத குரு துமாத் என்பதாக தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. பெல்லன்வில ரஜமஹா விஹாரில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் காதினில் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதாக அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற கார்ட்டூன்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். ஆம், கார்ட்டூன்கள் பக்கம் நாங்கள் கவனத்தை செலுத்துகின்ற பொழுது முதலில் ஐலண்ட் பத்திரிகையின் கார்ட்டூனை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையின் கார்ட்டூன் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற தபால் தொழிற்சங்க ஊழியர்களின் அந்த வேலைநிறுத்தத்தை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான கடிதங்கள் இப்பொழுது தபால் மத்திய நிலையத்தில் பரிவர்த்தனை நிலையத்தில் தேங்கி கிடப்பதாகத்தான் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக, கிட்டத்தட்ட 10 லட்சம் கடிதங்கள் தேங்கி கிடப்பதாகத்தான் காணப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு தடவை வேலை நிறுத்தத்தை நடத்தினார்கள், அதன் பிறகு கைவிட்டார்கள், பிறகு மீண்டும் அடுத்த நாள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த தபால் ஊழியர்களின் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தின் போது கடிதங்கள் படுகின்ற பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக திவைன பத்திரிகையின் கார்ட்டூன் எடுத்துக்கொண்டால், திவைன பத்திரிகையின் கார்ட்டூன் இலங்கையை அன்றைய இலங்கை எதா அத என்று இரண்டாக பிரித்து, அன்று 3 பாகங்களாகத்தான் இலங்கை இருந்தது. 3 பாகங்களுக்குள்ளும் நாங்கள் வெவ்வேறு ஆட்சிகளின் கீழ், அதாவது வெவ்வேறு அரசர் ஆட்சிகளின் கீழ் தான் இருந்தோம். இருந்தாலும் எல்லோரும் இலங்கையர்களாக இலங்கைக்குரியதாக இருந்தது. ஆனால் இன்றைய நிலையை பாருங்கள், ஒரு புறத்தில் அமெரிக்க கொடி பறக்கின்றது, இன்னொரு புறத்தில் சீன கொடி பறக்கின்றது, இன்னொரு புறத்தில் இந்திய கொடி பறந்து கொண்டிருப்பதைத்தான் இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக லங்காதீப கார்ட்டூன். லங்காதீப கார்ட்டூன் நாம் ஏற்கனவே உங்களோடு விரிவாக பேசிய இன்றைய அரசியல் நிலவரங்களை அடிப்படையாக கொண்டு, இது அந்த அதிர்ஷ்டலாப சீட்டிலுக்கும் ஒரு இயந்திரத்தை இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இயக்கி கொண்டிருக்கின்றார். யாருடைய பெயர் வரும், யாருடைய இலக்கம் வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதளவில் நியூஸ் அவர் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று இருக்கின்றோம். நாங்கள் வழங்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுடையவையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தினம் செய்திகளை விரிவாக வழங்கிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிதீன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தயாரிப்பாளர் ரிமாசாவோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஷ்வன். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.